எஸ்ஆர் ஹர்ஷித் பிக்சர்ஸ் தயாரிப்பாளருக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வந்து அவர் ரொம்ப அடக்கமாக ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி வந்து நம்ம சங்கத்தில், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் வந்து என்னை அழைக்க வந்தார். என்னையா அவங்க டைரக்டர் எங்கள் சங்கத்தில் மெம்பரானே இல்லைன்னார், ஆக்கிடுவோம் சார் அப்படின்னாரு. சரி பரவாயில்லை. அந்த தம்பியும் ரொம்ப பணிவாக, இயக்குனர் வேலன், அதாவது பணிவும் அடக்கமும் வேணும். நம்ம என்னதான் நம்ம பெரிய படம் பண்ணிட்டோம் இது பண்ணாலும் அந்த அடக்கமும் பணிவும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அது எங்ககிட்ட இருந்தது ஆரம்ப காலத்தில், இப்போவும் இருக்குது. அந்த பணிவும் அடக்கம் மட்டும்தான் இன்றைக்கி வரையில் எங்களை மேடையில் ஒரு ஆளாக உட்கார வைக்குது. நானாகட்டும், ராஜ் கபூர் சாராகட்டும், இவரெல்லாம் எவ்வளவு அழகான படங்களை எடுத்தவர். அவர் இப்போ தொடர்ந்து நடிகர் ஆகிட்டார், வேறு கட்சியில் சேர்ந்துட்டார் இப்போ. ஏண்ணா ஆக இந்த மேடையில் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரை சொன்னால் அப்புறம் லேட் ஆகிடும், நிறைய பேர் பேசுவாங்க போட்டிருக்கு. இந்த திரைப்படத்தை நான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்களை வைத்து, மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வைத்து எடுக்க வேண்டிய ஒரு பெரிய படம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபீலிங்கை கொடுத்த டைரக்டருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்கேயும் தொய்வில்லை, எங்கேயும் தப்பான ஷார்ட்ஸ் எடுக்கலை, ஒவ்வொரு காட்சியும் வந்து வரவேற்கத்தக்க மாதிரி இருந்தது. பாடல்கள் வெளியீட்டு விழா இது ஆக்சுவலாக. உண்மையுமே இசையமைப்பாளரை நான் அவரை பாராட்டுறதுன்றதில் அவர் சிறப்பாக செய்வார். ரொம்ப மிக அழகாக இருந்தது, ஒரு நல்ல நல்ல ஃபீலோடு இருந்தது எல்லா சாங்ஸுமே. அந்த குத்துப்பாட்டும் ஒரு டைப்பாக ஆட வச்சது நல்லா இருக்குது. ஒரு பக்கா கமர்ஷியல் படத்துக்குண்டான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. அதுலேயும் வந்து கேமராமேன் நல்லா புகுந்து விளையாடியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி, சிறப்பாக இருந்தது. அதாவது கேமரா மட்டுமே நல்லா இருந்தால் மட்டும் படமாயிடாது, அது கேமரா நல்லாயிருக்கு, சினிமாடோகிராஃபி நல்லாயிருக்கு, ஒட்டு மொத்தமாக நல்லாயிருக்கு. ஒரு படம் டோட்டாலிட்டியில் நல்லா இருந்தால் தான் அது வெற்றி படமாக அமையும்ன்றது என்னுடைய கருத்து. எடிட்டிங் அதே மாதிரி தான், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, மியூசிக், அது ட்ரெய்லர் மியூசிக்கு ரீரெக்கார்டிங்கும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. வச்சு மெய்ப்பட செஞ்சிட்டாங்க. அதில் அந்த குறிப்பாக அந்த பாட்டில் நைட்டில் அந்த தலையணியை பிச்சுட்டு அந்த ஹீரோயின், ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர அனுபவசாலிகள் மாதிரியே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் அந்த, அதாவது இந்த காதல் உணர்வும் சரி, அந்த அந்த வேகம் எடுத்து அடுத்தவனை அடிக்கிற உணர்வுலையும் சரி, அந்த தம்பி நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அண்ணன் சொன்னார், மோகன்லால் மாதிரி இருக்கான் அப்படின்னாரு. நீங்கள் மோகன்லால் மாதிரி வரணும், வாழ்த்துறேன். ஹீரோயின் அவர்களுக்கும் நல்ல நல்ல சட்டிலாக பண்ணியிருக்கீங்க. அம்மா எங்கே, நீங்கள் தான் ரொம்ப வெரி குட் ஆக்டிங். இந்த படத்தினுடைய பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாடல்கள் எழுதிய மூன்று பேர் சொன்னாங்க. இந்த முதல் பாடல் எழுதின தம்பி பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தார். நீங்களா டைரக்டர்? ஆமாம், ஆ நல்லா எழுதுங்க. எங்கள் தலைவர் ஃபோன் அடிக்கிறாரு, ஆர்கே செல்வமணி. உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிகிட்ருக்கேன் செல்வா. ஆ, நமது இயக்குனர் சங்க தலைவர், இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு அவரால் இருக்க முடியாது, ஏதோ வேலை வச்சுருப்பார் எனக்கு. அவர் எப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கார், நாங்கள் போய் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. வந்துடுறேன் செல்வா. ஆ, உங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நான் அப்படியே மைக் வைக்கிறேன், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். மெய்ப்பட செய் படத்தோட பேர். நன்றி செல்வா. எப்படி நாங்கள் எவ்வளோ ஹானஸ்டாக இருக்கோம்?